கார்த்தியோடைய பர்த்டேயை முன்னிட்டு நேற்று வந்து ஜப்பான் படத்துக்குரிய டீசரை அவுட் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் ஜப்பான் அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த டீசரை அவுட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவருடைய அதிசய பிறப்பில் அவன் ஒரு ஹீரோ என்று சொல்லி கார்த்தியோட இன்ட்ரோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் சுனில், அனு இமானுவேல் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு டிரெக்டர் ராஜமுருகன். இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஜி வி பிரகாஷ்குமார். இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டோட்டலாக டிஃப்ரெண்டான லுக்கில் கார்த்தியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ராக்கெட் ராஜா வைப் இந்த கார்த்தியை பார்க்கக்குள்ள வந்துச்சு. ஜி வி பிரகாஷ்குமார் பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. போன இயர் தீபாவளிக்கு சர்தார் வர்சஸ் பிரின்ஸ் அந்த கிளாஷ் நடந்துச்சு. அந்த கிளாஷ்ல சர்தார் தான் வின் பண்ணிச்சு. சோ அதே மாதிரி இந்த வருஷமும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் திருப்பியும் கிளாஷ் நடக்க போகுது. அதாவது ஜப்பான் வர்சஸ் அயர்லாந்து. அதோட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. மொத்தமா மூன்று படங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. சோ இந்த வருஷம் தீபாவளியில யாரு தீபாவளி வின்னரா வரப்போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். தளபதி 68 ஃபைனலா வெங்கட் பிரபு தான் டிரெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறது இப்போ ஆபீஷியலா கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஏஜிஎஸோட 25th படமா தான் தளபதி 68 வரப்போது. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா குட்டி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் அவுட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசில் மாதிரி காட்டியிருக்காங்க. அதுல விஜய் வந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக், அதுக்கப்புறம் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நோட் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதோட அந்த பெண்ல வந்து பாத்தீங்கன்னா வி அப்படிங்கிற அடையாளம் இருக்கு. அதோட அதுல ஒரு கோட் நம்பர் இருக்கு 068 அண்டு, அதாவது தளபதி 68 மென்ஷன் பண்ற விதமா அதுல ஒரு கோட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தளபதி 68 அப்படிங்கிற அந்த டைட்டில் வரக்குள்ள அந்த தளபதி 68ல இருக்கிற அந்த 68 வந்து பாத்தீங்கன்னா கேரம்போர்ட் கோயின்ல இருக்கிற அந்த கொயினை வச்சு தான் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரமா பேஸ் பண்ணி இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியாகவும் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி வரப்போறதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அசோக் செல்வன், சரத்குமார் நடிப்பில் வெளிவரப்போற போர் தொழில் அந்த படத்துக்குரிய டீசர் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியாக தான் படம் வரப்போகுது அப்படிங்கிறது டீசர் பார்க்கக்குள்ளே தெரியுது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9th ரிலீஸ் ஆக போகுது. துருவ நட்சத்திரம் படத்துக்குரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு சியான் விக்ரம் அவரோட டப்பிங்ஸ் ஒர்க்ஸை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் எடுக்க போறதா ஒரு நியூஸ் வந்து இப்போ சுத்திட்டு இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 14th ரிலீஸ் பண்றதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிட்டா மாவீரனோட கிளாஷ் நடக்க போது. சுத்தி சுத்தி எஸ்கேஎன்ஆவே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆனால் இந்த வருஷம் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும் அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல. பிகாஸ் என்ன, மாவீரனோட துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆக போது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு அயலான் படத்தோட ஜப்பான், அதுக்கப்புறம் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ சிவகார்த்திகேயன் அண்ணாவே சுத்தி சுத்தி எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் துருவ நட்சத்திரம் ஜூலை 14 ரிலீஸ் ஆகுமா இல்லையாண்டு.